ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் சமையல் ஹோட்டல் டெஸ்ட்டில் வீட்டிலேயே ரவா கேசர் எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு வானிலை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க அதில் நூறு கிராம் நெய் ஊற்றி சூடான பிறகு நூறு கிராம் முந்திரி போட்டு முந்திரி பாதி வறுத்த பிறகு ஐம்பது கிறிஸ்மஸ் பழம் போட்டு அதே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயுமோ அதே பேன்லேயும் ஐம்பது கிராம் கோல்டு மண்ணில் இல்லை கோக்கனட் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அரை கிலோ ரவையை அதில் கொட்டி நிதானமாக தீஞ்சிராமல் பொறுமையாக வறுத்துக்கோங்க ரவை எந்த பவுல் எடுத்தீங்களோ அதோ பவுலில் நாலு பவுல் தண்ணியை பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க இந்த ரவை நல்லா வறுத்த பிறகு அந்த தண்ணியை அந்த ரவையில் கொட்டி அடிப்பிடிக்காமல் கட்டி கட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்டுறது விட்டோம்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க நிதானமாக அடுப்பு சிம்மை சிம்மில் ஃப்ளேமை வச்சுக்கிட்டு கிண்டிகிட்டே இருங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை பா ஒரு சிட்டியை பாலில் இல்லாட்டி தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இந்த ரவை நல்லா வெந்த பிறகு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் கிலோ ரவைக்கு ஒரு கிலோ சர்க்கரை நல்லா ரவை வெந்த பிறகு அரை கிலோ ரவைக்கு ஒரு கிலோ சர்க்கரை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோடு சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஏலக்காய் பவுடர் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கலந்த பிறகு இந்த நம்ம ஊற்றின நெய் எண்ணெயெல்லாம் ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வரும் திருப்பி ரவை அதெல்லாம் இழுத்த பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் பழம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலேயே ரவா கேசுற ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே